கிராமப்புறங்களில் பெரும்பாலான விவசாயிகள் கால்நடைகளின் துணை பொருட்களை கொண்டு வருமானம் ஈட்டி வருகின்றனர் அத்தகைய கால்நடைகளுக்கு ஏற்படும் பல்வேறு நோய் தாக்குதல்களால் கால்நடைகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர் எனவே கரவை மாடுகளுக்கு சரியான நேரத்தில் தகுந்த மருத்துவ முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும் அந்த வகையில் கரவை மாடுகளில் ஏற்படும் பால் ஜுரம் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை சிகிச்சை இயல் துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் இ மாதேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் என்பது கால்சியம் சத்து குறைவதனால் கறவை மாடுகளில் ஏற்படுவதாகும் இது பொதுவாக ஜெர்சி இன மாடுகளை அதிகமாக பா பாதிக்கக்கூடியது ஏனென்றால் இந்த வகை மாடுகளில் கால்சியம் உறிஞ்சுவதற்கான தன்மை மிக குறைவாகவே இருக்கும் அதனால் இந்த மாடுகளில் அதிகமாக காணப்படும் இது எப்பொழுது ஏற்படும் என்றால் கன்று ஈன்றுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவும் கன்று ஈணும் பொழுதும் அல்லது கன்று ஈன்றியதிலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதிகமாக இந்நோய் காணப்படும் சில சமயங்களில் கறவை மாடுகள் பருவத்திற்கு வரும் பொழுதும் கால்சியம் சொத்து குறைந்து பால் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கறவை மாடுகள் அதிகமாக பால் நீனும் போது குறிப்பாக நடு அல்லது கடைசி கறவை காலங்களில் இது அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதனால் ஏற்படுகிறது என்றால் இதற்கான முக்கிய காரணிகள் கறவை மாடுகளில் ஆறு மாதத்தில் ஆறு மாதம் முதல் ஒன்பது மாதம் காலம் வரையான சினை பருவ சினை காலத்தில் அதிகமாக கால்சியம் சொத்து கொடுப்பதினாலோ அல்லது பாஸ்பிர சத்து அதிகமாக இருப்பதனாலும் இது அதிகமாக ஏற்படுகிறது குறிப்பாக ஒரு நாளைக்கு நூறு கிராமுக்கு மேலாக கால்சியம் சத்து கொடுப்பதனால் பால் காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருப்பதனாலும் நாம் அளிக்கும் தீவனங்களில் அதிகமாக இருப்பதனாலும் இது ஏற்படும் மெக்னேஷியம் சத்து குறைவதனாலும் இது பால் காய்ச்சல் ஏற்படலாம் அடுத்து இதற்கான அறிகுறிகள் இது மூன்று நிலைகளில் காணப்படும் முதல் நிலையில் மாடுகள் நின்று நின்று கொண்டிருக்கும் நடப்பதற்கு சிரமப்படும் தள்ளாடி நடக்கும் தனது மாடுகளானது நாக்கை வெளியில் நீட்டி மறுபடியும் உள்ளே இழுத்து கொள்ளும் பால் காய்ச்சல் என்று சொல்லும் பொழுது நாம் சுரத்தை எதிர்பார்க்க முடியாது இதில் சுரம் இருக்காது சாதாரண உடல்நிலையை நார் சாதாரண உடல்நிலையே காணப்படும் சில சமயங்களில் உடல்நிலையானது குறைந்து காணப்படும் உழவர்கள் அதிகமாக பார்ப்பது என்னவென்றால் மாடுகள் கன்று ஈன்றியதிலிருந்து படுக்காமல் இருக்கும் சாணியானது அதிகமாக போடாது இது ஆரம்ப அறிகுறியாகும் இந்த நிலையிலே நாம் கலவை மாடுகளை கண்டறிந்தால் இந்த நோயிற்கான அறிகுறிகளை அறிந்து உடனடியாக சிகிச்சை அளிந்தால் உடனடி பலனை பெறலாம் இதை நாம் தவறவிட்டோம் என்றால் அடுத்த நிலையான இரண்டாம் நிலை இந்நிலையில் மாடு நிற்காது படுத்துக்கொள்ளும் நந்தி போன்று படுத்துக்கொண்டு கொண்டு கழுத்தினை வந்து ப கழுத்தினை ஒரு பக்கமாக வைத்து இந்நிலையில் உடல்நிலை மிகுந்து சோழ்ந்து காணப்படும் மற்றும் உடல் வெப்பநிலையானது குறைந்தே காணப்படும் கன்று ஈனும் தருவாயில் இருக்கும் மாடுகளில் கன்று ஈனுவதற்கு சிரமப்படும் இந்நிலையையும் நாம் கடந்து விட்டோம் என்றால் அடுத்தது மூன்றாவது நிலை இந்நிலையில் மாடுகள் பக்கவாட்டில் படுத்துக்கொள்ளும் மிகவும் சோர்வாக காணப்படும் மாடுகள் இந்நிலையில் நாம் வை சிகிச்சை அளிக்காவிட்டால் இறந்துவிடும் இந்நோய்க்கான சிகிச்சை கால்சியம் நாம் அளிக்க வேண்டும் அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவரை அணுகி நானூற்றி ஐம்பது மில்லி கால்சியம் கொடுக்க வேண்டும் அரை பாதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க வேண்டும் தோல் தோலுக்கடியிலும் மீதி பாட்டில் வந்து நாம் நாளங்களிலும் ஏற்ற வேண்டும் இது தகுந்த கால்நடை மருத்துவரின் அறிவுரைப்படையை மேற்கொள்ள வேண்டும் பால் சுர தடுப்பதற்கான முறைகள் இதை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கன்று ஈன்றுவதற்கு முன்பு கன்று ஈன்வதற்கு பின்பு முதலில் நான் பா பார்ப்பார்ப்பது கன்று ஈன்வதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் கால்சியம் சத்தை நாம் சினைக்க பருவத்தில் இருக்கும் பொழுது கடைசி இர ஆறு முதல் ஒன்பது மாதம் வரை குறைவாக கொடுக்க வேண்டும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நாம் குறைவாக கொடுத்துமானால் க கன்று ஈன்ற பொழுது பால் சுரம் பருவதை தடுக்கலாம் இதற்கு நாம் ஜியோலைட் என்னும் ஒரு பொருளை இரநூத்தி ஐம்பது கிராம் முதல் ஐநூறு கிராம் வரை இரண்டு வாரத்திற்கு கொடுக்க வேண்டும் கடைசி இரண்டு வாரங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் இது ஒரு முறை இதை அடுத்து கால்சியம் ஜெல் ப்ரிப்ரேஷன் கொடுக்கலாம் இதை நாம் கன்று ஈன்றுவதற்கு ஒரு நாளுக்கு முன் முன்பும் கன்று ஈன்றும் அன்றும் கன்று ஈன்று அடுத்த நாளும் கொடுக்க வேண்டும் இது ஒரு சிறந்த முறையாகும் இதை அடு இதை விடுத்து விட்டமின் டி என்று அழைக்கப்படும் கால்சியம் உறிஞ்சுவதற்கான இன்ஜெக்கனை நாம் ஏழு நாட்களுக்கு முன்பு போட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நவீனமாக ஆராய்ச்சிகளில் அதிகமாக சொல்லப்படுவது யாதெனில் ஹைப்போரிட் என்று கா ஒரு பொருள் உள்ளது அதாவது இது அயனிகளின் சேர்க்கை எதிர் அயனிகளின் சேர்க்கை இந்த அயனிகளை தொண்ணூறு கிராம் நாம் கொடுக்க வேண்டும் காலையும் மாலையும் இரண்டு வேலையாக கொடுக்க வேண்டும் இன்றுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு நாம் கொடுத்தோமானால் இன்ற பிறகு பிறகு பால் காய்ச்சலை நாம் தவிர்க்கலாம் இது மட்டுமில்லாமல் அம்மோனியம் குளோரைட் நூறு கிராம் நாம் டெய்லியும் கொடுத்து வர வேண்டும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன்பாக இன்றுவதற்கு இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும் இது மட்டுமில்லாமல் நாம் மெக்னீசியம் குளோரைடு மற்றும் மெக்னீசியம் சல்பேட் ஆகிய இரண்டையும் நாம் கொடுக்கலாம் நூறு நூற்றம்பது கிராம் இர் இரண்டு வாரங்களுக்கு முன்றாக கொடுத்து வந்தோமானால் நம் பால் காய்ச்சலை முற்றிலுமாக தவிர்க்கலாம் கடைசியில் நான் கூறிய நான்கு பொருள்களையும் தகுந்தவாறு கொடுத்தோமானால் நம் நூறு சதவீதம் பால் காய்ச்சலை தவிர்க்கலாம் இதன் மூலம் உழவர்களுக்கு மிகுந்த நன்மை வயக்கும் பால் காய்ச்சலில் சுரம் இருக்காது ஏனென்றால் இது தொன்று தொட்டு வழங்கப்படுவதால் தான் இது பால் காய்ச்சல் என்றழைக்கப்படுகிறது இந்நோயில் பா மா பாதிக்கப்பட்ட மாடுகளில் சுரம் இருக்காது இதைதான் நான் பா உழவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன் தகுந்த சிகிச்சை அளித்தால் பால் சுரத்தை முற்றிலுமாக தவிர்க்கலாம் வந்த பின்பு மருத்துவம் சிகிச்சை அளிப்பதை விட வருவதற்கு முன் காப்பது சிறந்தது இதை பற்றி மேலும் அறிய நீங்கள் அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அணுகலாம் அல்லையென்றால் என்றால் உதவி கால்நடை உதவி மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை மேற்கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற மருத்துவர் இ மாதேஷ் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்